ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு கதை கேட்போமா? வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல ஆலிவ் என்ற ஒரு பெண் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பியோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் மரங்கள் இருந்துச்சு. அவங்க அம்மா ஒரு நாள் அவளை கூப்பிட்டு, ஆலிவ் இங்க வாமா அப்படின்னு சொன்னாங்க. அவ வந்து என்ன மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு நான் உனக்கும் உன் தம்பிக்கும் ஆப்பிள் வச்சு கேக் செய்து கொடுக்கலான் இருக்கிறேன், அதனால நீ தோட்டத்துக்கு போய் ஆப்பிள் பறிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போனான். அங்க போய் நின்று பார்த்தா நிறைய ஆப்பிள் மரம், நிறைய ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டா. குஷி குஷியா போய் சுத்தி எல்லாம் பார்த்தா. அப்புறம் ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்னான். இந்த மரத்துல இருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுல பார்த்தா அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் ரெட் கலரா இல்ல, நல்ல அழகான ஷேப்பும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்க அப்படியே ஓட்டை இருந்துச்சு, பூச்சிங்க இருந்துச்சு. அப்புறம் வேற ஒரு மரத்துக்கிட்ட போனா அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஆப்பிள்ஸ் இருந்துச்சு, நல்ல ரெட்டா இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. பக்கத்துல சில ஆப்பிள்ஸுங்க அதுவும் அதே மாதிரிதான், ஷேப் இல்லாம இருந்துச்சு, ரெட் இல்லாம இருந்துச்சு. அவ அந்த மாதிரி இருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்ல ரெட் ரெட்டா இருக்கிற ஆப்பிள்ஸா பார்த்து ஒரு பேஸ்கட்ல எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போனான். அவங்க அம்மாட்ட போய் சொன்னா, மம்மி பாருங்களேன், நான் எவ்வளோ அழகான ஆப்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எவ்வளோ டேஸ்டியான ஆப்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நீங்க இதை வச்சு சூப்பரா மம்மி கேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இருமா நம்ம இதெல்லாம் வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எடுத்து முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்து அவங்க அம்மா கட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா அந்த ஆப்பிளுக்குள்ள பூச்சி இருந்துச்சு, அந்த ஆப்பிள் அழுகி இருந்துச்சு, அந்த ஆப்பிள் நல்லாவே இல்லை. அப்புறம் வேற ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணாங்க, அதுவும் அழுகி இருந்துச்சு, அதுவும் உள்ள பூச்சி இருந்துச்சு, அதுவும் நல்லா இல்லை. அப்புறம் இவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஆளு. அப்போ அம்மா சொன்னாங்க, நம்ம நினைக்கிறோம் பார்க்க அழகா இருக்கு, உள்ள நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சோமா, ஆனால் நமக்கு தெரியாது, வெளியில தான் நம்ம பார்க்குறோம் அழகா இருக்குன்னு, ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம மனுஷங்களாகிய நமக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி. அதனால நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா கிட்ட கேட்டு செய்யும்போது ஏசப்பா நமக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆலிவுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஏசப்பா சொல்லித்தராங்க குட்டி பிள்ளைங்களே, நம்மளும் அப்படித்தான் வெளியில பாக்குறதுக்கு, ஓ இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது, ஏசப்பாவுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒன்று சாமுவேல் 16:7 வசனத்தில் இப்படி எழுதியிருக்குது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கிறாங்க அவங்க வெளியில, எப்படி பேசுகிறாங்க, அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அவர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம ஏசப்பா இதயத்தை பார்க்குறாங்க, மனதை பார்க்குறாங்க, யோசனையை பார்க்குறாங்க, நினைவுகளை பார்க்குறாங்க, அவங்க நோக்கங்களை பார்க்குறாங்க. ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை எல்லாவற்றையும் ஏசப்பா பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் அதை கூட ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அதனால குட்டி பிள்ளைங்களே, நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா கிட்ட கேட்கணும். இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டு கேட்டு எல்லாத்தையும் செய்யும்போது நம்ம இடறி விழ மாட்டோம், நம்ம யாருக்கிட்டையும் ஏமாந்து போக மாட்டோம், நம்ம எந்த துக்கத்துக்கும் ஆளாக மாட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏசப்பா கிட்ட தான் கேட்கணும். யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஏசப்பா வந்துடுறாங்க. ஏன்னா நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா கிட்ட கேட்கும்போது அந்த காரியத்துல நம்ம என்ன செய்யணும், யாரோட நம்ம பழகணும், எல்லாவற்றையும் ஏசப்பா நமக்கு சொல்லி தருவாங்க. குட்டி பிள்ளைங்களே, புரிஞ்சுதா? அடுத்த முறை இன்னொரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.